ஹை காய்ஸ், வெல்கம் பேக். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பால்ஸ் அக்வாட்டிக்ஸ். கைஸ், இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவுட்டோரில் இருக்க ஃபிஷ்ஷஸ் எல்லாத்துக்குமே வந்து நம்ம எக் யாக் வந்து நம்ம ஃபீட் பண்ண போகிறோம். ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்கீங்க, சப்போஸ் வந்து உங்ககிட்ட லைஃப் ஃபீட் இல்லைனா நீங்கள் என்ன ஃபீட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி நம்மகிட்ட லைஃப் ஃபீட் இருக்குது, பட் ஆனால் வந்து நம்ம என்ன சப்ளிமெண்ட்டாக வந்து நம்ம ஃபிஷ்ஷஸ்க்கு கொடுக்குறோம் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எக் யாக் வீடியோ கூட வந்து நான் செப்பரேட்டாக நான் மேக் பண்ணியிருக்கேன், அதையும் நான் கூடிய சீக்கிரம் நான் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ இதுதான் நம்ம ஃபார்மில் இருக்க ஃபிஷ்ஷஸ்ஸு, அதாவது அவுட்டோரில் இருக்க ஃபிஷ்ஷஸ் எல்லாமே. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது முத முறையாக நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுறீங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன ஃபிஷ்ஷுக்கு ஃபீட் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளோட மாலிஸ்க்கு நம்ம ஃபீட் பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள். ஸோ கைஸ், வெறும் ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும் போதும். சப்போஸ் வந்து உங்கள் ஃபிஷ்ஷஸ் எல்லாமே வந்து சாப்பிட்டு முடிச்சிருச்சு அப்படின்னா, நீங்கள் இன்னொரு ஒரு பிஞ்ச் வந்து நீங்கள் எடுத்து நீங்கள் ஃபீட் பண்ணலாம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும் போதும். ஏன்னா நிறைய நீங்கள் ஃபீட் பண்ணால் இது வந்து ரொம்ப அதிகமான ப்ரோட்டீன் இருக்க கண்டென்ட் அப்படின்றதால வந்து நீங்கள் அதிகமாக ஃபீட் பண்ண வேணாம், கொஞ்சமாகவே ஃபீட் பண்ணுங்கள். நான் எல்லாமே இதை நான் வந்து முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் வந்து ஆக்சுவலாக என்கிட்ட கொஞ்சம் ஃபிஷ்ஷஸ் ஜாஸ்தி இருக்குது அப்படின்றதால நான் ரெண்டாவது பிஞ்சு நான் போடுறேன். அது கூட வந்து சீக்கிரமாக சாப்பிட்ருவாங்க, டக்கு 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 டக்குன்னு சாப்பிட்டு முடிச்சுருவாங்க. இந்த ஃபிஷ் ஃபுட் வரைக்கும் வந்து ஃபிஷ்ஷஸ்க்கு ஏன் ரொம்ப பிடிக்குது அப்படின்னா, எக் யாக்கு ஏன் ரொம்ப பிடிக்குது அப்படின்னா, அந்த ஸ்மெல்லு தான். ஆக்சுவலாக வந்து ஃபிஷ்ஷஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து இந்த மாதிரியான அந்த நான் வெஜிடேரியன்ஸில் வந்து ரொம்பவே வந்து அது அதுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்துட்டு இதில் வந்து நிறைய ப்ரோட்டீனும் இருக்கிறதால வந்து ஃபிஷ்ஷஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடும். ஸோ இப்போ வந்து அடுத்தது வந்து நம்ம வந்து இந்த ஃபுல் ட்ரைட், அதாவது ஆல்பினோ ஃபுல் ட்ரைடுக்கு வந்து நம்ம ஃபீட் பண்ணிடலாம். ஸோ அவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக சாப்பிடுவாங்க. இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்றத பார்த்திங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக கொடுக்குறதுனால வந்து ஃபிஷ்ஷஸோட கலர், இம்யூனிட்டி, அது மட்டும் இல்லாமல் வந்து அதோட க்ரோத்தும் வந்து நல்லாயிருக்கும். பட் ஆனால் வந்து எல்லாமே வந்து ஒரு கரெக்டான அளவில் கொடுங்க. ரொம்ப அதிகமாக கொடுத்துட்டிங்கனாலும் பிரச்சனை தான். ஏன்னா ரொம்ப ப்ரோட்டீன் கண்டென்ட் நிறைய ஃபிஷ்ஷஸ்க்கு போச்சுனாலும் வந்து அதுவும் ஆபத்தில் தான் முடியும். ஸோ அதனால் வந்து கரெக்டாக கொடுங்க. வீக்லி வந்து ஒரு 2 times கொடுத்தீங்கன்னா கூட போதும். மற்ற நேரத்துலலாம் வந்து நீங்கள் நார்மலாக பெல்லட் ஃபீட் பண்ணலாம் அப்படின்னா, வேறு ஏதாவது நீங்கள் லைஃப் ஃபீட் கம்மியாக இருக்க, ப்ரோட்டீன் கம்மியாக இருக்க லைஃப் ஃபீட் ஏதாவது நீங்கள் ஃபீட் பண்ணுங்கள், அது ரொம்பவே நல்லது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்பினோ ஃபுல் ட்ரைடோட ஜுவனைல்ஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரை ஸ்டேஜில் இருக்க ஃபிஷ்ஷஸ் இருக்குது. இதில் வந்து இன்னும் ஜெண்டர் ஐடென்டிஃபை பண்ணாத ஃபிஷ்ஷஸ் இருக்குது அதில். ஸோ கூடிய சீக்கிரம் அது கொஞ்சம் வளரும் போது நம்ம ஜெண்டர் ஐடென்டிஃபை பண்ணி தனியாக பிரிச்சுருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 2 batch ஃப்ரைஸ் இதில் இருக்குது. ஸோ அவங்களோட க்ரோத் ரேட்டும் வந்து நல்லாவே இருக்குது. காரணம் என்னென்னா லைஃப் ஃபீட், அதுக்கப்புறம் இந்த மாதிரியான நம்ம சப்ளிமெண்ட் நம்ம கொடுக்கறதால வந்துட்டு கண்டிப்பாக ஃபிஷ்ஷஸோட க்ரோத் நல்லாவே இருக்குது இப்போ வரைக்குமே. அண்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து என்ன இருக்குது அப்படின்னா, நம்மளோட பேரண்ட், அதாவது ஃபீமேல்ஸ் இருக்குது. ஃபீமேல்ஸ்லாம் டக்கு 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 டக்குன்னு காலி பண்ணிடுவாங்க. ஏன்னா இவங்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அடல்ட் ஸ்டேஜுக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்காங்க. ஒரு சிலது வந்து நல்லாவே அடல்ட் ஆகிடுச்சு. இதில் வந்து ஒரு 4-5 fish வந்து பார்த்திங்கன்னா நான் பேரண்ட்காக மட்டுமே நான் எடுத்து வச்சுருக்கேன். மிச்சது எல்லாமே வந்து ஜுவனைல் செமி அடல்ட்டில் தான் இருக்குது. ஆனால் அது எல்லாமே வந்து ஜெண்டர் ஐடென்டிஃபை பண்ணி நான் செப்பரேட்டாக நான் க்ரூம் பண்ணுறேன். பட் ஆனால் நல்லாவே ரிசல்ட் இருக்குது. இந்த மாதிரி நம்ம ஃபிஷ் ஃபுட் கொடுக்கும்போது வந்து ஃபிஷ்ஷோட க்ரோத் அண்ட் கலரேஷன் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. ஆல்பினோ ஃபுல் ரெட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மேல்ஸ் தான் வந்து ஃபுல்லாக ரெட் கவரேஜோட வரும். ஃபீமேல்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பாதி ஆல்பினோலையும் பாதி வந்து இந்த டெய்லில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டு ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் இங்கே என்கிட்ட இருக்க ஃபிஷ்ஷஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும். டெய்ல் கவரேஜுக்கு மேலேயும் வந்து அந்த ரெட்டிஷ்னஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம கண்டிப்பாக இதுக்கான ப்ரைஸும் வந்து நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வேணுன்றவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் நம்பர் தரேன், நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கூட வந்து நீங்கள் ஃபிஷ்ஷஸ் நீங்கள் வாங்கிக்கலாம், உங்களோட ஆர்டரையும் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு கரண்ட்டாக வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு 15 pairs கிட்டே இருக்குது. ஸோ வேணுன்றவங்க நீங்கள் முன்னாடியே புக் பண்ணிக்கோங்க. மற்றதெல்லாமே ஆல்மோஸ்ட் சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்மக்கிட்ட என்ன இருக்குது அப்படின்றத பார்த்திங்கன்னா, நம்ம ரீசெண்டாக டப் செட்டப் பண்ணும்போது எடுத்தது தான்.
மூன் டெயில் மாலி, அதுக்கப்புறம் வந்து ரெட் பிளாட்டி இருக்குது. ஸோ ரெட் பிளாட்டிஸ் பொறுத்த வரைக்கும் வந்து க்ரோத் நல்லாயிருக்கு. வாங்கிட்டு வரும்போது ரொம்ப சின்னதாக இருந்துச்சு, இப்போ வந்து கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் நல்லாவே வந்திருக்கு. அண்டு மாலிஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நம்ம பேரண்ட் சைஸுக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்க சைஸில் தான் நம்ம எடுத்துருந்தோம், அதாவது செமி அடல்ட் சைஸில் தான் எடுத்துருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலது வந்து கொஞ்சம் நல்லாவே வளர்ந்துருக்கு, அண்ட் ஒரு சிலதெல்லாம் இன்னும் எக்ஸ் வச்சுருக்கு. ஸோ இதெல்லாமே லைவ் பியரர் தான். நல்லா எக் வச்சுருக்கும் போது வயிற்றுலேயே நம்மளுக்கு தெரியும், கொஞ்சம் நல்லா ஸ்டொமக் நல்லா பல்ஜ்டாக இருக்கும். ஸோ இன்னும் மேபி ஒரு ஃபைவ் ஆர் சிக்ஸ் டேஸில் வந்து கண்டிப்பாக அதுவும் வந்து பேபிஸ்லாம் வந்து வர ஆரம்பிச்சிடும், குட்டி போட ஆரம்பிச்சிடும். ஸோ அதையும் வந்து நம்ம செப்பரேட்டாக எடுத்து நம்ம க்ரூம் பண்ண வேண்டியது தான். ஸோ இந்த மாலிஸ்லாம் வந்து நம்ம கூடிய சீக்கிரம் நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா இருக்கும். ஸோ அந்த வீடியோ நான் செப்பரேட்டாக நான் உங்களுக்கு எடுத்து நான் உங்களுக்கு போடுறேன். அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்பினோ ஃபுல் ரெட் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து குவாலிட்டியில் வந்து எந்த காம்ப்ரமைஸுமே பண்ணுறது கிடையாது. ஸோ உங்களுக்கு முன்னாடி தான் இருக்க குவாலிட்டி, நீங்களே செக் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. நான் வந்து செப்பரேட்டாக கூட வந்து நான் கிளாஸ் டேங்கில் கூட நான் போட்டு அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள், ஷார்ட்ஸில் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீசெண்டாக லாஸ்ட் டூ பேட்சில் எடுத்த ஃப்ரைஸ் தான். இதில் ஒரு சிலது இப்போ பார்த்திங்கனாலே வந்து உங்களுக்கே தெரியும், அதில் வந்து பார்த்திங்கன்னா மேல்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வந்து சைடில் வந்து இந்த விங்ஸ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரெட் கலர் ஷேட் அடிச்சிருக்கும். ஸோ அப்போயே நம்ம வந்து அதை மேல்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து செப்பரேட் பண்ணிடலாம். மற்றதெல்லாம் மேக்ஸிமம் வந்து வால் டெயிலில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு கலரேஷன் இருக்கும், வேறு எங்கேயுமே கலரேஷன் இருக்காது, டெயிலில் மட்டும் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து 100% ஃபீமேல் தான். அண்ட் ஃபீமேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேல்ஸ் வளரும் போது வந்து பார்த்திங்கன்னா மேல்ஸை விட ஃபீமேல்ஸ் தான் பெருசாக இருக்கும். அடல்ட் ஸ்டேஜ் வரும்போது வந்து ஃபீமேல் தான் நல்லா பெருசாக இருக்கும் மேல் கம்பேர் பண்ணும்போது. எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு அப் டு 3 inches வரைக்கும் கூட ஒரு சில டைமில் வந்து ஃபீமேல்ஸ் வளர்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, நம்ம கொடுக்குற ஃபீடு பொறுத்திருக்கு. ஸோ ஃபீமேல்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து யாரும் அவ்வளோ சீக்கிரம் வந்து ஃபீமேல்ஸ் காமிக்க மாட்டாங்க, நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிங்கனாலும் சரி. பட் ஆனால் வந்து நம்மக்கிட்ட குவாலிட்டி நல்லாயிருக்கு அப்படின்றதால வந்து நம்ம டைரெக்டாகவே நம்ம வந்து காமிச்சிடுறது, இது தான் வந்து ஃபீமேலு, இதை தான் நம்ம வந்து அனுப்ப போகிறது அப்படின்றது. ஸோ அதில் எந்த காம்ப்ரமைஸுமே கிடையாது குவாலிட்டி பொறுத்த வரைக்குமே. அதே மாதிரி இந்த டப் வந்து, அதாவது இந்த பிளாக் மாலி டப், நான் உங்கள்கிட்ட முன்னாடி சொன்ன மாதிரி இதுவும் கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக தான் மாறிட்டு இருக்குது. ஏன்னா பிளான்ஸோட க்ரோத்லாம் நல்லாயிருக்கு. இதில் வச்ச நம்ம மணி பிளான் கூட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே நல்லா ரூட் எடுத்து வளர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கைஸ் அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. ஸோ இது வந்து ஒரு ரெக்வஸ்டட் வீடியோவாக கேட்டிருந்தாங்க, நீங்கள் என்ன ஃபீட் பண்ணுறீங்க அப்படின்றதுக்காக. லைஃப் ஃபீட் இல்லைன்னா உங்களுக்கு வந்து எதை நீங்கள் வந்து மெயினாக நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த வீடியோவை நம்ம மேக் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நான் பெல்லட்ஸும் நான் கொடுப்பேன், பெல்லட்ஸ்லேயும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம், பெல்லட்ஸும் நம்ம கொடுப்போம். ஹை ப்ரோட்டீனாக இருக்க பெல்லட்ஸ் கொடுக்கறது நல்லது. ஸோ கைஸ் இன்னொரு ஒரு வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.